தந்தூரி அடுப்பு ஓவன் இதெல்லாம் எதுவுமே இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலான் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது வந்து பிகினர்ஸ் கூட செய்திடலாம் அவ்வளோ சுவையா இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டுடே சமையல் அதற்கு நான் இன்னைக்கு நானூறு கிராம் அளவுக்கு சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன் இது வந்து முழுக்க முழுக்க லெக் பீஸ் லெக் பீஸ் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது நீங்க நார்மல் துண்டுகள் கூட எடுத்துக்கலாம் ஆனா பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் இப்போ இது மேலே கத்தியை பயன்படுத்தி அங்கங்கே சின்ன சின்ன கீரல் போட்டுக்குங்க அப்போ தான் அந்த மசாலா வந்து உள்ளே நல்லா இறங்கி வரும் இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கட்டியான தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து பயன்படுத்திக்கோங்க தயிர் வந்து புளிப்பெருக்கக்கூடாது அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி அதாவது காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்குறேன் இது வந்து நல்ல ஒரு நிறம் கொடுக்கும் அதுக்காக தான் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி அதிகம் சேத்துறாதீங்க நிறத்தையே மாத்திரும் அந்த ரெட் கலர் தான் அந்த தந்தூரி சிக்கனுக்கு நல்ல ஒரு ஹைலைட்டாக இருக்கும் அதுக்காக கூடவே அரை டீஸ்பூன் சீரகப்பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க நல்ல உங்களுக்கு அந்த க்ரீம் பதத்துக்கு வரணும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு அடுத்ததா இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க கடைசியா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நார்மல் சன்ஃபவர் ஆயில் இல்லைன்னா வந்து வேர்க்கடலை எண்ணெய் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எண்ணெய் சேர்க்கும் போது அந்த சிக்கன் மேலே நல்ல உங்களுக்கு அந்த கோட்டிங் வந்து நல்ல பைண்ட் ஆகும் அதுக்காக தான் இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மசாலாவை அந்த சிக்கன் மேலே அப்படியே நம்ம தடவி கொடுக்க வேண்டியதான் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி முக்கியமாக நம்ம அந்த கட் பண்ணி விட்டோம்லையே அந்த கட் பண்ணி விட்ட உள் பகுதி நல்லா அந்த மசாலாவை உள்ளே அழுத்தி விட்டுங்க அப்போ தான் அந்த காரசாரம் நல்லா உள்ளே இறங்கும் அதில் இப்போ பாருங்கள் எல்லா பகுதியுமே நான் நல்லா தடவி விட்டேன் இப்போ இதை மறுபடியும் நம்ம அந்த மிக்சிங் பவுல்லே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா ஊறணும் அப்போ தான் வந்து அந்த மசாலா நல்லா உள்வாங்கி அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அந்த தயிரில் நம்ம அதை ஊற வைக்கும்போது சிக்கன் வந்து குறைவான நேரத்தில் ரொம்ப சாஃப்டா அந்த நார் நாராக இல்லாமல் ரொம்ப அருமையாக வரும் அதுக்காக தான் முக்கியமாக இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிச்சு இதை இப்போ நம்ம தவால சேர்த்துடலாம் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன் டீப் ஃப்ரைலாம் கிடையாது கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த எண்ணெயில் இந்த சிக்கனை சேர்த்துடலாம் முதல்ல ரெண்டு பீஸ் மட்டும் நான் வைக்கிறேன் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்மில் வச்சிருங்க இதுல ரொம்ப முக்கியம் நம்ம தண்ணி அந்த எல்லாம் எதுவும் சேர்க்க போறது கிடையாது அந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்க போகிறதும் கிடையாது மூடி போட்டு வேக வச்சா கண்டிப்பா வந்து சிக்கன் வந்து தண்ணீர் விடும் அதனால ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்மில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஒரு பக்கமாகவே அப்படியே நல்லா வேக விடுங்க பத்து நிமிஷம் சாலிடா வேகணும் பத்துலேருந்து இருந்து ஒரு பதிமூணு நிமிஷம் சாலிடா வேகணும் இப்போ பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல ஒரு பக்கம் ஃபுல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை திருப்பி போடணும் திருப்பி போட்டாச்சு மறுபடியும் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த பக்கம் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட இந்த சிக்கன் வந்து அதில் வெந்து வர்றதுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை நீங்கள் மறுபடியும் நான் வந்து மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டு எடுத்து வச்சுருந்தேன் இன்னொரு பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னொரு பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம்னு சொல்லிட்டு இப்ப எல்லா பக்கமே நல்லா வெந்து வந்திருக்கு இது அப்படியே நம்ம எட்டை அடுத்து அடுத்துதான் நமக்கு அந்த தந்தூரி பிளேவர் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு மூணு துண்டுகள் கறி துண்டுகள் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லா இடத்துலுமே பேக்கெட்ல இப்பெல்லாம் கிடைக்குது அடுப்பு துண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க கிடைக்கும் இப்போ அதை நல்லா வந்து சூடு பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா சூடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெருப்பு மாதிரி மாறி வர ஆரம்பிக்கும் அதுல நல்ல நெருப்பு தெரியும் அந்த அளவுக்கு மாறி வரணும் அது வரைக்கும் இதை நம்ம வச்சிருக்கணும் இப்ப பாருங்க கொஞ்சம் ஏறிஞ்சி அந்த நெருப்பு மாதிரி வரும் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அடுத்ததான் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததான் உள்ளே வந்து ஒரு சின்ன சில்வர் கிண்ணம் ஒன்று வைக்கிறேன் இப்போ இதில் அந்த கறி துண்டை ஒரு ஸ்பூனை பயன்படுத்தி எடுத்து அதில் சேர்த்துடலாம் அடுத்ததான் இதில் முக்கியமாக கொஞ்சமாக எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்படி லைட்டாக விட்டிங்கனாலே புகை லைட்டாக வர ஆரம்பிக்கும் உடனே மூடி போட்டு மூடிடுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த புகை வந்து அப்படியே நல்ல உள்ளே இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த தந்தூரி ஃப்ளேவர் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மேக்ஸிமம் டைட்டாக க்ளோஸ் ஆகுற அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இதை இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் வாவ் எவ்வளோ அழகா அந்த இது எல்லாமே வருவாருங்க அந்த ஸ்மோக்கியோட செம்மையா இருக்கும் சிக்கன் இது சிக்கனும் நல்ல சாஃப்டா வெந்திருக்கும் முக்கியமா இதுல இதை இப்போ நம்ம அப்படியே வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் நல்ல அந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கும் நம்ம மிதமான தீயில் வச்சுட்டு நிதானமாக வேக வைக்கும்போது அவ்வளோ சாஃப்டாக வெந்து வரும் அந்த மசாலா எல்லாமே உள்ளே கம்ப்ளீட்டாக இறங்கியிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டாலே திரும்ப திரும்ப உங்கள் வீட்டிலே செய்வீங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்ட்டி ரெசிபிகளுக்கு நம்ம டூ டே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்மே பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ